காலங்கள் அவள் வசந்தம் இந்த படத்துக்கு இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு சிவகுமார் சார் முன்னாடி. எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கைன்னா அவருடைய ஒரு கதை தேர்வும் ஒரு படத்துக்கு மேலே அவர் வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்பவே ஒரு அலாதியானது. ஏன்னா எங்கள் படங்களெல்லாம் அவர் அப்படி தான் செலக்ட் பண்ணார், நாங்கள் அப்படி தான் இப்போ இயக்குனர் ஆனோம். ஸோ அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு புது கலைஞர்களுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுக்குறதும் புது திறமையாளர்களை வந்து ஊக்குவிக்கிறதும் அவர் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அந்த வகையில் இந்த படத்தோட இயக்குனர் இசையமைப்பாளர் இவங்க எல்லாருமே புதுசாக வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறதும் அவங்களோட திறமை வெளியே வர்றதும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சிவகுமார் சார் மாதிரி ஒரு வளர்ந்துட்ட ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த படங்களில் முன்னணியில் இருக்கக்கூடியவங்களை வந்து வச்சு அவங்க இன்னும் பண்ணலாம். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக வந்து புதியவர்களை ஊக்குவிக்கிறதே வந்து அது ஒரு பெரிய ஒரு பெரிய வேலை. அது அவருடைய திறமை எல்லாத்தையுமே அவர் வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கிற திறமையை அடையாளம் கண்டு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்கிட்டையும் புதுசாக வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் இயல்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, ஒவ்வொரு படத்துக்கும் ஹேண்டில் பண்ணுறாரு. அது உண்மையிலுமே ரொம்ப ஒரு அவர் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்.